வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். இன்றைக்கி சமையல் பற்றி எதுவும் சொல்ல போகிறதில்லை. நம்ம வீட்டிலே எப்படி மாவு அரைக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த மாவு மில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் டெமோ பார்த்தேன், அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இதில் நம்ம ஒவ்வொரு பொருளாக போட்டு அரைச்சி பார்க்க போகிறோம். எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. அப்போ தான் இந்த மிஷின் உங்களுக்கு தேவையா இல்லையாங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியும். வீட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை, இது நமக்கு தேவையில்லை மிக்சிலே அரைச்சிடலாமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறத விட நீங்கள் நேரடியாக பாருங்கள். நீங்கள் வாங்க. ஜஸ்ட் உள்ளே போட்டாச்சு. நம்ம இது மட்டும் க்ளோஸ் பண்ணுறது வந்து இப்படி வச்சு ஜஸ்ட் லாக் பண்ணணும் இப்படி. ஓகேங்களா? இதெல்லாம் லூஸ் ஆனால் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதே இம்பார்ட்டன்ட் லாக். ஓகேங்களா? லாக் பண்ணிட்டு ஓகே. இதுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போதும். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? இந்த பவர் அங்கே சுவிட்ச். ஓகே, பவர் இருக்கு. ஓகே, இப்போ வந்து இது கையெல்லாம் ஒட்டி இது பண்ண முடியாது, அதனால இது ஷேக் பண்ணணும். அவ்வளோதான், லைட்டை இங்கே லூஸ் பண்ணிட்டு நம்ம இது மாதிரி ஷேக் பண்ணணும். பெரிய பெரிய பார்சல் கூர்மையெல்லாம் இருக்கு. ஏன்னா அது அவ்வளோ ஸ்பீடில் அதை அரைக்குது. அது ஸ்பேர் பிளேடு இருக்கு பாருங்க. இப்போ எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கு. ஓகே, இப்போ அடுத்து போடும்போது டயத்தை பாருங்க. என்ன டயம் கரெக்டாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் கூட வச்சிங்கன்னா நம்மளே வைக்கும் போது கூட வச்சுக்கணும் டைம். நம்ம டைமிங் கூட. இப்போ இதுக்கு எவ்வளோ டைம் வச்சிங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே தான் வச்சேன். ஓகே ஓகே, நீ ஒரு 3 நிமிஷம் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே இன்னும் நல்லா நைஸ் ஆயிடும். அப்போ லாப் ஆனது வந்து டைமர் செட் ஆகும். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு பவுடர் வேணுமோ அந்த அளவுக்கு டைம் வச்சுக்கணும். டைம் வச்சுக்கணும். நீங்க வந்து பாத்தீங்க பாருங்க, குருகுன்னு எடுத்தீங்க அதையே இன்னும் போட்டு இன்னும் 1 நிமிஷம் வச்சா விட்டீங்கன்னா, அதாவது 3 நிமிஷம் வைக்க வேண்டாம், 1 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். ஏற்கனவே 2 நிமிஷம் வச்சிட்டீங்க. ஓகே ஓகேங்களா? ஓகே, முக்கியமானது வந்து இதுல இப்ப அதுல போடுறீங்கல்ல எந்த அளவு வரைக்கும் கரெக்டா போடணும்? 3 குவார்டர் போடுங்க. அதான் முக்கால்வாசி. ஓகே, ஏன்னா அதிகமா போட்டு பிச்சிட்டு ஏதாவது வெளில வந்துரும். இல்ல இல்ல வராது, ஏன்னா இது வந்து லாக் அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல, வெளியில இல்ல. ரொம்ப அதிகமா போட்டு மோட்டார் ஆஃப் ஆயிடுச்சுனா அதுதான் ஒரு கொஞ்சம் கேப் இருக்கு. அந்த ஏர் சர்க்குலேஷன்காக ஒரு முக்கால்வாசி மட்டும் போடுங்க. சரி, ஓகேங்களா? ஓகே, போட்டுட்டு ஜஸ்ட் இத வெச்சிட்டு சும்மா ரொட்டேட் பண்ணி அதே லாக் ஆயிக்கு ரெண்டு சைடு. ஓகே, அக்மெண்ட் சும்மா வரணும். தூக்கி விட்டு இந்த லிவர் தூக்கி விட்டீங்கன்னா தூக்கிட்டு ஆப்போசிட்ல வரணும். அப்பதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கும். உள்ள கேஸ்கெட் இருக்குது. ஓகே, இதுக்கு வரைக்கும் நான் வந்து எவ்வளவு நேரம் இது கொஞ்சம் லூஸ் விட்டுக்கோங்க. இதுக்கு என்ன டைம் வைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இது வந்து ஒரு ஆனா ஒவ்வொரு முறையும் அரைக்கும் போதும் இப்படி ஷேக் பண்ணிட்டே இருக்கணுமா? ஆமா, அப்பதான் உங்களுக்கு நம்ம உள்ள ஸ்பூன் மட்டும் கலக்கிறது இல்லையா? ஓகே ஓகே, அப்ப வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் வைக்கிறோம் இதுக்கு. சரி, ஓகேங்களா? இப்ப அதுக்கு முன்னாடி நீங்க ஆஃப் ஆயிடுங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ வந்து நான் ஆன் பண்றேன், 2 நிமிஷம் வைக்கணும். ஆனா மறந்துட்டீங்க, 1 நிமிஷம் தான் வைக்கணும். நீங்க டைமர் பாஸ் திரும்பினீங்கன்னா சீக்கிரம் ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப நான் 2 நிமிஷம் வைக்கிறேன். ஒரு நிமிஷம் அரைச்சிருக்கேன், ஏன்னா ஒரு நிமிஷம் இதை விட நைஸ் பாருங்க.
ப்ரொடெக்ட் பண்ணிக்கல. ஓ அந்த சாக்கில அந்த பிளேட் கொஞ்சம் கிட்ட இருக்கணும். ஆமா நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம். நீங்க அந்த எண்ணெய் மிஷினுக்கு கொடுத்த மாதிரி ஒரு பிளேட்டும் அதுக்கு கரெக்டா கொடுத்திருந்தா கீழே கொட்டாம எடுக்கலாம். ஒரு 50000 ஜாஸ்தி வந்துட்டு ஒரு பிளேட் இல்ல இல்ல அது உள்ள பொருந்துற மாதிரி பிளேட் நீங்க அந்த பொருள் கன்வீனியன்ட்டா இருக்கும் அதுக்கு சொல்றீங்க. அதுக்கு மேல பண்ண மாமா எக்ஸ்ட்ரா வேணும் பெருசா வேணும் நம்ம கொஞ்சம் குறவரப்பா தெரியுது பாருங்க. கொரகொரப்பா இருக்கு. இன்னும் ஒய் பத்தாது. இன்னும் ஒரு நிமிஷம். ஆமா சரி. இன்னும் குறக்குறனே இருக்கு. மாவு நல்லா சூடாயிட்டு பாருங்க. நீங்க பாருங்க அங்க உள்ள இருக்கா பாருங்க. இப்போ இதுல மஞ்சள் போட்டுருக்காங்க. இப்ப மஞ்சள் எப்படி இறக்கணும்னு பாக்கலாம். மஞ்சள் நல்லா மசிஞ்சிருக்கு. ஒரு மஞ்சள் முழுசா இருக்கு. பாக்கெல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா நைஸா வந்திருக்கு. இதுல மஞ்சள் நல்லா மசிஞ்சிருக்கு. மிளகாயும் மல்லியும் கொஞ்சம் குறகுறப்பா இருந்துச்சு. அது ஏன்னா எங்களுக்கு வெயிலில் காய வைக்கிற வசதி இங்கே கிடையாது. அதனால கூட ரீசன் இருக்கலாம். நீங்கள் வெயிலில் காய வச்சு அரைச்சி பார்த்தா தான் அது நல்லா மசிதாங்கிறது தெரியும். மிளகாய் வறுத்துட்டு அரைச்சோம். அந்தளவுக்கு வரல. மறுபடி சலிச்சுட்டு திரும்ப அரைச்சிருக்கோம். நான் இந்த மிஷினை விளம்பரப்படுத்துறதுக்காகலாம் உங்களுக்கு சொல்லலை. எந்த அளவுக்கு வீட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். கடையில் பாக்கெட்டில் மாவு வாங்குறது அதில் ஏதாவது கலந்து இருப்பாங்க. இப்போ மஞ்சத்தூள் வாங்குகிறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரிஜினல் மஞ்சளை போட்டு அடிச்சிருக்காங்களா வேறு எதுவும் கலந்துருக்காங்களா கலருக்காக அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ வீட்டிலேயே நம்ம இதை அரைச்சிக்கிறோம் அப்படின்னா நம்ம மஞ்சள் போட்டு அரைச்சிக்கிட்டால் திருப்தியாக கொஞ்சம் சமைக்கிறதுக்கு நல்ல பொருளை சமைச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வாங்குறத தவிர இது விளம்பரத்துக்காக நான் சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கு சொல்கிறேன். இதில் கேழ்வரகு கோதுமை கடலைப்பருப்பு எந்த மாவு வேணாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.